ஹாய் கைஸ், இப்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, பேலூர் டு தும்பல் கரும்புந்துறை போகிற வழி அந்த ரோடு, மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு ஒரு ஏக்கர் 85 சென்ட் வந்து நமக்கு விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்க வந்து அதோடய டீட்டெயில்ஸ் பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கேமராவில் தெரிகிற இந்த வாழைக்கன்று, தென்னமரம் இதெல்லாம் இருக்கிற இந்த 1 ஏக்கர் 85 சென்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். விற்பனைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. அருமையான இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, நமக்கு பேலூர் டு தும்பல் போகிற அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஏரியா, பார்த்தேன், நல்லா இருக்குது. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல தண்ணி இது வரைக்கும் வத்தனதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது, நிலத்தடி நீர் மட்டும் இந்த இடத்துல நல்லா இருக்குது, அதனால் இது வரைக்குமே தண்ணி வத்தனதில்லை அப்படின்னு ஓனரை பார்த்து தான் நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஏரியா வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 1 ஏக்கர் 85 சென்ட்டு, ஒரு ஸ்மால் பட்ஜெட், ஒரு மிடில் பட்ஜெட் தான், ரொம்ப பெரிய பட்ஜெட் இல்லை. கிட்டத்தட்ட 2 ஏக்கர் கூட கிடையாது, ஒரு கம்மி தான். இல்லை, என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு அட்டை மேலே டாப் போட்டிருக்க ஒரு தார்ஸு, அதாவது செங்கல் கட்டடம், சிமெண்ட்டு கட்டடம் வந்து நமக்கு அதோடு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் பாத்ரூம் வசதியோட இதோடு சேர்த்து நமக்கு மொத்தம் 1 ஏக்கர் 85 சென்ட்டு பக்காவாக நமக்கு விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அது, நமக்கு லீவ்னால ஹாலிடேஸில் வந்துட்டு ஜாலியாக தங்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெடிமேடாக நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து தங்கும் வசதியோடு நமக்கு இது சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது தண்ணி தொட்டி, ரெஸ்ட் ரூமு, அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்தோட சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த இடத்துலேருந்து பேலூர் டு தும்பல் போகிற அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 500 மீட்டர்ஸில் இந்த ரோடு வந்திருக்கு. அந்த ரோடு தான் இது. கொஞ்சம் நம்ம உள்ளே போய் பார்த்தலாம். இதில் தனி கிணறு இருக்குது, தனி ஃப்ரீ சர்வீஸ், அருமையான இடம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் அந்த வீடு. என்ன திசை பார்த்த வீடுனா, கிழக்கு திசை பார்த்த வீடு பார்த்திங்கன்னா இதுதான் கிழக்கு திசை பார்த்த வீடு. உள்ள 2 ரூம் இருக்குது, கிச்சனோட இருக்குது. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. வெயில் காலத்தில் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கு உள்ள. இது கிச்சனோட கொடுத்துருக்காங்க. கிச்சன் எப்பயும் போல் கிராமத்தில் இருக்கிற அதே ஸ்டைல் தான். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் மாடர்னாக பண்ணிடலாம். இது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு தந்தபடி சின்னதாக மாற்றினா போதும், அருமையாக வந்துடும். அது இல்லாமல் ஆப்போசிட்டில் ரெஸ்ட் ரூம், தண்ணி தொட்டி, வெளியில் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, எல்லா வசதியோடு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தென்னமரம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, 40 மரம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறேன். அந்த இது தான் மாட்டு கொட்டாய். இங்கே ஒரு கொட்டாய் இருக்குது, சின்னதாக ஒரு கொட்டாய், வீடோட சேர்த்தி ஆப்பில் இருக்குது. இதுதான் அந்த இடம். 1 ஏக்கர் 85 சென்ட்டு. இப்போ இதில் வந்து வாழைக்கன்று வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, ஒரு 2000 மரக்கன்று வரைக்கும் வாழை கன்று வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, பாக்கு கன்று வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இங்கே வந்து வச்சுருக்காங்க வாழைக்கன்று. இது அந்த இடம். என்னென்னா, அவர் என்ன சொல்கிறார், தண்ணி நல்லா வசதியோடு இருக்குது, கிணத்துல தண்ணி வத்தாமல் இருக்குது. அதனால் அந்த ஐடியாவில் தான் நான் வந்து சரி பாக்கு கன்று வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வாழைக்கன்று ஒரு 2000 கன்று வச்சுருக்காரு.
இது ஃபுல்லாகவே. அதுவும் இல்லாமல் நெல் பயிர் வச்சுருக்காங்க. மொத்தம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா 40. எத்தனை வருஷங்க தென்னை மரம்? ஆ சரி, நான் கேட்டுறேன், உனக்கு கேட்டேன். அது ஃபுல்லாகவே வாழைக்கன்று வச்சுருக்காங்க. பாக்கு மரம் வைக்கிறதுக்கோசரம் ஒரு 2000 கன்று வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் 40. கிணறு, தனி கிணறு, தனி ஃப்ரீ சர்வீஸு. தண்ணி என்றைக்குமே வற்றாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இருக்குது. ஏற்கனவே பக்கத்தில் பாக்கு மரங்கள் தோப்பு வச்சுருக்காங்க. அந்த நெல் வயல் இது ஃபுல்லாகவே இருக்குது. அந்த பக்கம் தான் போகணுங்களா? கிணறு அங்கே தான் இருக்கு. தண்ணி இங்கே காட்டுக்கு எடுத்து வர பைப்பு இது. இது ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க தென்னங்கன்று. பாக்கு மரம் வைக்கிறதுக்கோசரம் வச்சுருக்காங்க. தனி கிணறு, தனி ஃப்ரீ சர்வீஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நெல் பயிரும் ஃபுல்லாகவே இருக்கு. மொத்தம் 1 ஏக்கர் 85 சென்ட். கிணறு அங்கே இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம். சொல்லிட்டாங்க, ஓனர்ஸ் கூட தான் பேசிகிட்டு இருந்தோம். தண்ணி வந்து எனக்கு வயசு, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அதுதான் கிணறு, தனி கிணறு, ஃப்ரீ சர்வீஸு. இது ஃபுல்லாகவே இருக்குது. மொத்தம் 1 ஏக்கர் 85 சென்ட். ஒரு வீடோடு நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு டாய்லெட் ரூமு வசதியோடு கிடச்சிருக்கு. ஒரு அமைதியான ஒரு ஏரியாவில். அது இல்லாமல் இங்கேருந்து அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் தான். ரொம்ப இன்டீரியரும் கிடையாது. ஒரு அவசர ஆபத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியாக ரோடு அக்சஸ் பாயிண்டில் தான் நமக்கு இருக்குது. மெயின் ஏரியா உங்களுக்கு பெலூர் டு கருமந்துறைனா டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த பக்கம் அடிக்கடி ஜனங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ரொம்ப நல்ல இடம். அது இல்லாமல் ஓனர் சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா ரேட் வந்து 1 ஏக்கர் 85 சென்ட்டுக்கு சேர்த்தி மொத்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 65 லட்சம் சொல்லிட்டாங்க. ரேட்டு மொத்தமாக 1 ஏக்கர் 85 சென்ட்டுக்கு 65 லட்சம். சப்போஸ் உங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னா நாம் டைரெக்டாக ஓனர் கூட உட்காந்து ரேட் பேசலாம். பேசும்போது கண்டிப்பாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது கண்டிப்பாக 1-2 லட்சங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. யாராக இருந்தாலும் பேசும்போது சரி கேட்குறதுக்கோசரம் நம்ம கம்மி பண்ணலாமே அப்படின்னு கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இடம் பிடிச்சிச்சுன்னா டைரெக்டாக ஓனர்ஸ் கூட நீங்கள் ரேட் பேசலாம். அருமையான இடம். மொத்தம் வந்து 1 ஏக்கர் 85 சென்ட்டு 65 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்துட்டோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் கையெழுத்து மட்டும்தான். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்டுனா என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிக்கணுங்க. தேங்க்யூ.